धन से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। ஜனநாயக நாட்டில் சாமானிய மக்களுடைய மருந்துகளின் விலை சுமையை குறைப்பதற்காக பிரதான் மந்திரி பாரதிய ஜன ஹௌஷதி திட்டத்தை தொடங்கினர். சேவை மற்றும் வேலை வாய்ப்பு இரண்டு और हमें अच्छा लगा यहाँ पे इस सुविधा को देख करके। मेरे हस्बैंड को भी अटैक आ गया था, अचानक ही मेजर अटैक आया था। फिर हम लोग यहाँ पे एडमिट हुए, उन्होंने हमारी दवाई लिखी 15 दिन के लिए, 2000 रुपये की दवाई आई थी बाहर से। फिर हम दोबारा अब चेकअप कराने आए हैं प्रधानमंत्री योजना के, उसके दवाई लिए तो बहुत सस्ती और अच्छी दवाई है। மினிஸ்டர் ஜன் ஆசுதி ஜன் உபயோகி அப்படின்ற இந்த திட்டமானது கடந்த 4 ஆண்டுகளாக தொடக்கப்பட்டு, இந்த 4ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலுமே பல்வேறு நிகழ்ச்சிகள் மத்திய சுகாதாரத்துறை மூலமாக, இந்த மத்திய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் பிஎம்பிஐ இந்த துறையின் மூலம் இந்த ஜன் அசுதி திவாஸ் ஆனது கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம், மத்திய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும், குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தில் இந்த திட்டமானது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு தேசம் முழுவதும் கிட்டத்தட்ட 8675 இந்த ஜன் அசுதி கேந்திராஸ்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மாநிலங்கள் மற்றும் பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் டெரிட்டரிஸும் சேர்த்து 36 மாநிலங்களிலும் இந்த திட்டமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1451 தரமான மருந்துகள், அதே போல 240க்கும் மேற்பட்ட இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உபகரணங்களையும் நாம் ஏழை எளிய மக்களுக்கு உலகத்தரத்தில் குறைந்த விலையில் கொடுப்பது தான் இதனுடைய நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மார்க்கெட்டில் 140 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஜன் அசுதி கடையில் வந்து 11 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதே போல் சுகருக்கான மாத்திரை மார்க்கெட்டில் 62 ரூபா அப்படின்னா, இங்கே வந்து வெறும் 5 ரூபாய்க்கு அந்த மாத்திரை கிடைக்கிது. இது சுகர் கொலஸ்ட்ரால் இதுக்கு வந்து ரெகுலராக மாத்திரைகள் வாங்குறவங்க, அவங்க வந்து மாதத்தில் இது அதிகமான பட்ஜெட் இருக்கும், அதனால் பிராண்டட் ஈக்குவலாக
இந்த மருந்துகளில் மருந்து கொடுப்பது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதை நாம் இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும் ஒரு சிறந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். प्रधानमंत्री जी का जन औषधि परिवार एवं भारत सरकार के औषध विभाग के तरफ से विनम्र स्वागत करते हैं। इस चतुर्थ जन औषधि दिवस के मंगल अवसर पर सर्वप्रथम स्वागत संबोधन के लिए मैं स्वास्थ्य एवं परिवार कल्याण तथा रसायन एवं उर्वरक मंत्रालयों के माननीय केंद्रीय मंत्री डॉक्टर मनसुख मांडविया जी को आमंत्रित करती हूँ। देश के तकरीबन 8,600 से अधिक जनौषधि केंद्र से वर्चुअली हमारे साथ जुड़े केंद्र सरकार के मंत्रीगण, राज्य सरकार के मंत्रीगण, सांसदगण, विधायकगण, डॉक्टर्स, हजारों की संख्या में जनऔषधि के सेवा में लगे हुए जनऔषधि मित्र, सेवाभावी कार्यकर्ता एवं भाइयों एवं बहनों, माननीय प्रधानमंत्री जी, 1 मार्च से 7 मार्च तक जनऔषधि सप्ताह मनाया जा रहा है। प्रधानमंत्री भारतीय जनऔषधि केंद्र मरीजों के सच्चे मित्र बनकर उभरे हैं। सस्ती दवाइयां हर एक नागरिक को निरोगी बनाएंगी और 8,600 से अधिक भारतीय जनऔषधि केंद्र बनाएंगे स्वस्थ भारत, आत्मनिर्भर भारत। प्रधानमंत्री भारतीय जनऔषधि परियोजना मना रहा है अपना चतुर्थ जन औषधि दिवस। इस उपलक्ष में 1 मार्च से जनऔषधि संकल्प यात्रा के साथ समारोह की शुरुआत हुई। नई दिल्ली की दिल्ली हाट में जनऔषधि स्टॉल का शुभारंभ हुआ तो भारत के अलग अलग शहरों में सेल्फी बूथ भी बनाए गए। 2 मार्च को माननीय रसायन और उर्वरक राज्य मंत्री ने जन औषधि परियोजना के संदेशों से सुसज्जित जन औषधि रथ एवं अन्य प्रचार वाहनों के एक बड़े जत्थे को रवाना किया तो दूसरी ओर जन औषधि केंद्रों पर किया गया मातृशक्ति का सम्मान। 3 मार्च को जहां जन औषधि केंद्रों पर बाल मित्र बनाए गए और माई गॉव पर चल रहे क्विज प्रतियोगिता के विजेताओं को पुरस्कृत किया गया। फिर हुई एक शानदार शाम, जलती हुई कंदीले आसमान में उड़ उड़ के जन औषधि की वैभव गाथा गाने लगी। 4 मार्च की सुबह हुई जन औषधि विरासत के साथ हेल्थ हेरिटेज वॉक से दिल्ली में, जिसका नेतृत्व किया माननीय स्वास्थ्य मंत्री डॉक्टर मनसुख मांडविया जी ने, तो श्री भगवंत खूबा जी ने अजमेर से मरुसागर एक्सप्रेस को रवाना किया जो जन औषधि ट्रेन बनकर छुक छुक करने लगी। कॉलेजेस एवं यूनिवर्सिटी में सेमिनार हुए और हजारों लोगों ने जेनेरिक मेडिसिन लेने की शपथ भी ली। 5 मार्च को हजारों युवा जनऔषधि मित्र बने। 6 मार्च को देश भर में जनऔषधि जन आरोग्य मेले का आयोजन किया गया तो वहीं दिल्ली का प्रसिद्ध कुतुब मीनार भी जनऔषधि के रंगों से सराबोर हो गया। आज पुरी में प्रधानमंत्री भारतीय जनऔषधि परियोजना के समर्थन में सैंड आर्ट बनाया गया। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी जनऔषधि केंद्र संचालकों एवं लाभार्थियों से सीधा संवाद करेंगे एवं हमारा मार्गदर्शन करेंगे। திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி
இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். பிரைம் மினிஸ்டர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அதிகமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமான வீட்டுக்கு வீடு டாய்லெட் கட்டி கொடுக்கறது அனைத்து வீடுகளுக்கு கட்டி கொடுத்துருக்குறோம். தாய்மார்களுக்கு கேஸ் கொடுக்கறது அனைத்து வீடுக்கும் கேஸ் போயிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர்னுடைய நேரடியாக அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அவருக்கு கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் இப்படி எல்லா திட்டங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நேரடியாக விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதி நேரடியாக அவங்களுடைய வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. அவங்க அக்கௌண்ட்டுக்கே வருடத்திற்கு 6000 ரூபாய் டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டு கொண்டு இருக்கிறோம். முத்ரா வங்கி திட்டமாகட்டும், இது மாதிரி அனைத்து திட்டங்களுக்கும் நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கு. இப்பொழுது பிரைம் மினிஸ்டருடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டம் வீட்டுக்கு வீடு சுத்தமான சுகாதாரமான குடிநீர் பைப் லைன் மூலியமாக கொடுக்கக்கூடிய திட்டம், அதையும் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் நேரடியாகவும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சில திட்டங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய இணைந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேர் ராஜு, எனக்கு 54 வயசாகுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக ஜன் அஸ்வாதி மெடிக்கல்ஸில் மெடிசன்ஸ் வாங்கிட்டுருக்கிறேன். அதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து டயபெட்டிக் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட், எங்கள் அம்மா வந்து ப்ரெஷர் பேஷண்ட், என் பையன் வந்து தைராய்டு பேஷண்ட். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு மாத காலத்துக்கு மெடிசன்ஸோட காஸ்ட், நான் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் வாங்கினேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4,500 ருபீஸ்லேருந்து 5,000 ருபீஸ் ஆகும். ஆனால் நான் இப்போது சமீப அந்த 5 வருஷ காலமாக நான் ஜன் அஸ்வாதியில் மெடிசன்ஸ் வாங்குறதுனால எனக்கு வந்து 1,200 ருபீஸ்லேருந்து 1,300 ரூபா தான் ஆகும். ஈவன் எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிக் அந்த ஸ்ட்ரிப்ஸு, அந்த குளுக்கோமீட்ரு, சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே நான் மெடிக்கல் ஸ்டோர்ஸில் தான், அந்த மெடிக்கல்ஸில் தான் வாங்குகிறேன். மற்றும் என் கூட இருந்த எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த கம்யூனிட்டியில் உள்ள மக்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன்னா, ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. அதுதான் என்னோட கருத்து. நன்றி மோடிஜி அவர்களுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு. என் பேர் ராஜேஷ் அலைஸ் கணபதி. ஜன் ஔஷதி மக்கள் மருந்தகம், இது வந்து உண்மையிலேயே வந்து இந்திய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது எப்படி வந்து இந்திய அரசுக்கு தெரிஞ்சு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறது ஒரு வியப்பாக தான் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப சிந்தித்து செஞ்ச ஒரு ஸ்கீம் இது. இந்த ஸ்கீம்னால் கோடான கோடி குடும்பங்கள் பயன்பெற்றுருக்கு. அதில் நானும் ஒரு என்னுடைய குடும்பமும் ஒன்று. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 7,000 ரூபாய்க்கு எங்கள் குடும்பத்துக்கு மருந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்பா அம்மா, எனக்கு வந்து ஜென்ரல் மெடிசன்ஸ் ப்ளஸ் என்னுடைய மாமியாருக்கு வாங்கிட்டு இருந்த இதில் மருந்து செலவு வந்து 7,000 ரூபாய்லேருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் கம்மியாகிருக்கு. இப்போ எங்களுக்கு ஆற தொகையே வந்து கிட்டத்தட்ட 1,500 ருபாய்லேருந்து 1,700 தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. இந்த திட்டம் வந்து கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னுடைய விருப்பம். பிரதான் மந்திரி ஜனஸ்வதி கேந்திரா சார்பாக ஜனஸ்வதி திவாஸ்ன்ற செலிப்ரேஷன் மக்கள் மருந்தகத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசு வந்து ஒரு வார கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. பாரத பிரதமர் இந்த மருந்தால் பயன்பெற்ற பயனாளிகள் மற்றும் இந்த மருந்து கடைகளை நடத்துகிறவங்களை தொலைக்காட்சி மூலம் நேரடி உரையாடல் நடந்து முடிந்தது. இந்த மக்கள் மருந்தகம்ன்றது வந்து மருந்துகளை அரசாங்கம் அவங்க மினிஸ்ட்ரியிலேருந்து தயார் பண்ணி டைரெக்டாக அவங்க வேர் ஹவுஸ்லேருந்து ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு கொடுக்கறதுனால மிக மிக நியாயமான விலையில் மார்க்கெட்டில் பிராண்டட் மெடிசன்ஸ் 100 ரூபானா இந்த இடத்துல இங்கே மருந்து கடையில் 10 ரூபா தான் விற்கிறோம்.
இது வந்து அரசாங்கமே எங்களுக்கு அதுக்கு உண்டான மார்ஜினையும் கொடுத்துட்றாங்க. 8 ரூபா 50 காசுக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஆப்ரேஷனல் மார்ஜின் வந்து ஒரு 20% கொடுக்குறாங்க. ஆனால் மொத்தமும் பலன் அடைகிறது. நம் தமிழ்நாடு நம்ம இந்திய மக்கள் அனைவரும் இதில் மிகுந்த பலன் அடைகிறார்கள். இதில் வந்து பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியமான பலன் என்னென்னா, சானிட்ரி நாப்கின், ஒரு சானிட்ரி நாப்கின் ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் இருக்கும், ஒரு பேக்கெட் 10 ரூபா தான், ஒரு பீஸ் 1 ரூபா. இது வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 800 கடை இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் ஏறக்குறைய 5.5 கோடியிலேருந்து 6 கோடி இருக்குது. இந்த பாப்புலேஷனுக்கு இது இந்த 800 கடைன்றது கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கை. இதை மென்மேலும் உயர்த்துறதுக்கு மத்திய அரசு அதற்குண்டான அனைத்து ஆதரவையும் அளிக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கடந்த 3.5 வருஷமாக பிரதம மந்திரியோட ஸ்கீமில் வந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா அப்படிங்கிற ஒரு மக்கள் மருந்து மெடிசனை இது நடத்தி கடையே நடத்தி வர்றேன் நான். இப்போ மக்கள் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறத விட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். 50%லேருந்து 90% வரைக்கும் கம்மியான மெடிசன்ஸ்கள் இங்கே இருக்குது. இதை இன்னும் மேலும் நல்லா வளர வைக்கணும், வளர்ந்து மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் போய் சேரணும், கம்மியாக அவங்களுக்கு கஷ்டத்தை வந்து குறைக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு இது. அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. திண்டுக்கல்ல வந்து மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த மக்கள் மருந்தகம் அநேக மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. வெளியிலே வாங்குகிற மருந்து மாத்திரைகளுக்கும் எங்கு வாங்குகிற மருந்து மாத்திரைகளுக்கும் விலை பட்டியல் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. வெளியில் 100 ரூபாய்க்கு வாங்குகிற மருந்து மாத்திரை இங்கே ஒரு 35% குறைத்து கிடைப்பதினாலே அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த பகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இப்போ இந்த கொரோனா டயத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள் மருந்துகத்தில் வந்து நான் ரெகுலர் மெடிசன்ஸ் வாங்குகிறேன். இப்போ நார்மலாக வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 130-140 அந்த ரேஞ்சில் இருக்க மெடிசன் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40-50 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எக்கனாமிக்கலாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோடிக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கிக்கிறது மாதம் வாங்க வெளியில் வாங்குறதோட இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து மக்கள் வந்து 1 வாரம் 10 நாள் இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போய் தே ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தே எனக்கு வந்து இப்போ 5 வருஷம் கஸ்டமரே வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து இதோட தரத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. மருத்துவர்கிட்ட கூட இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு ஜெனரிக்கில் எழுதி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியில் வந்து மக்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு சுகரு பிபி வீட்டில் வந்து ஒரு 2 பேஷண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க, ஒரு ஃபேமிலியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3000-4000 இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு 800-1000 ரூபாக்குள்ளே முடிச்சுட்டு தே ஆர் சேவிங் ஆல்மோஸ்ட் 2000-3000 ரூபீஸ். நாங்கள் வந்து ஓனாக வந்து நாங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். பட் ஆனால் எனக்கு பர்சனல் மெடிசன்லாம் இங்கே தான் நான் வந்து வாங்குகிறேன். எனக்கு இங்கே வந்து 70-80% எனக்கு மார்ஜின் இங்கே கிடைக்குது. எனக்கு பர்சனலுக்கு எங்கள் ஃபேமிலி பர்சனலுக்குலாம் நான் இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். மாதம் எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிரதமர் மோடிக்கு மூலமாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடை தொடர்ந்ததுலேருந்து இங்கே தான் மருந்து வாங்கிட்டுருக்கேன். நல்ல தரமான மருந்துகள் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது. என்னால் மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க நிறையா பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆணும் என்னுடைய துணைவார் சேர்ந்து ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மருந்து இன்றைக்கு 1100 ரூபா அப்படின்னா 1900 ரூபா மீதி ஆயிடுச்சு. 1900 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அது நிறையா அதை வேறு எதுக்காக நல்லா இதுக்கு யூஸ் பண்ணலாமே, அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார், பிரதமருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய சமிதிக்கு மாதம் மாதம் இந்த மாத்திரை வாங்குறேங்க வந்து மாத்திரை வாங்குகிறேன். வாங்குறதுல பெனிஃபிட் வந்து 500 ரூபா பெனிஃபிட் ஆகுது ஒரு மாதத்துக்கு. வெளியில் வாங்கினா இதே 2000 ரூபா ஆகும்.
இங்கே வாங்கும்போது பெனிஃபிட்டாக இருக்குது, அவங்களுக்கு நல்லா இருக்குது, எந்த ட்ரபிளும் இல்லை, கூட்டமும் இல்லை, நாங்கள் நல்லா வரிசையாக நின்று வாங்கிட்டு போகிறோம். பிரதமருக்கு நன்றி. எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கு, பிபி ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் இருக்குங்க. அதுக்காக நான் மெடிசன் வாங்கிட்டு இருந்தேன், ப்ரைவேட்டில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஜன ஔஷதி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நான் அதில் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ வெளியே வாங்குறத விட நமக்கு வந்து ஒரு 80% ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுங்க சார். எனக்கு வந்து ஒரு 2500 ரூபா மந்த்லி வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து 700 ரூபா, 750 ரூபா, 800 ரூபாக்குள்ளே வருது. 800 ரூபீஸ் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வருதுங்க சார். எனக்கும் என் மிஸ்ஸஸ்க்கு ரெண்டு பேருக்குமே இதில் வாங்கிட்டு இருக்கேன், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்க சார். அதே நேரத்தில் டாக்டர்ஸ் இப்போ வந்து மெடிசன்ஸ் நேமே எழுதி கொடுத்துட்றாங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நம்ம வாங்கிக்குவோம், ரொம்ப வசதியாக இருக்குங்க. ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் 1 வருஷமாக டேப்லெட் வாங்குகிறோம். நாங்கள் வந்து தைராய்டு மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, சுகர் மாத்திரை வாங்குறேங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, காசு கம்மியாக இருக்குது, அதனால் இங்கேயே வாங்கிக்கிறேங்க. நாங்கள் வெளியில் வாங்குறதோட இங்கே கம்மியாகவும் இருக்குது ரேட் எல்லாமே. ஆனால் வந்து அங்கே இருக்கிற சுகர் மாத்திரையோட இப்போ இது எவ்வளோ மேலே எனக்கு போட்டதுலேருந்து கம்மியாக சுகர் கம்மியாகவும் ஆயிருக்குது. முட்டி வலி மாத்திரையும் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன், எல்லாமே நல்லா கேட்குது. பிரதமருக்கு ரொம்ப நன்றி. ஒரு 1.5 வருஷமாக வாங்கிட்டுருக்கோம், நல்லாவே இருக்குது. கொரோனா டைமில் வருமானம் இல்லாத போது இந்த விலை குறைவாக இருந்த மருந்து எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நல்லா பயன்பட்டு, அதனால் இந்த மக்கள் மருந்துகள் அமைத்து கொடுத்த பிரதமருக்கு நன்றி. மற்ற மருந்துகள் வாங்கிறதுக்கும் இந்த மருந்து வாங்குறதுக்கும் விலை வந்து ரொம்ப வித்தியாசத்தில் இருக்குது, குறைந்த விலையில் இது உபயோகமாக இருக்குது. அதே நேரத்தில் தரமாகவும் இருக்குது. இதை வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியில் அவரோட சேவையை வந்து மக்களுக்கு போய் சேர்றதுன்றது எங்கள் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது வந்து பாமர மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு திட்டத்தை அறிவித்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களை இருக்கரம் கூப்பி எங்களுடைய காஞ்சிபுரம் அனைத்து விவாத சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்து சுகர் மாத்திரை இங்கே வாங்குறேன், நான் இங்கே வாங்குறது 130 ரூபா ஒரு அட்டை 15 மாத்திரை. அதே மாத்திரை நான் வெளியே தனியார்களில் வாங்கினா 325 ரூபா அதே 15 மாத்திரை. இங்கே ரொம்ப மலிவாக இருக்குது இந்த இடத்து கடையில், சுகருக்கும் நல்லா கேட்குதுங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் இங்கேயே விரும்பி வாங்கிக்கிறோம். இந்த கடை வந்து பைரவம் பெயரில் தான் வாங்கி நடத்திட்டு வரோம். இந்த கடை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இப்போ முன்னாடி இருந்ததை விட இங்கே நிறைய பேருக்கு இந்த கடை தெரிஞ்சு இப்போ வந்துட்டுருக்காங்க. இங்கே மெடிசன் ரொம்ப குறைவாகவும் கிடைக்குது, அதனால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு வெளியே இருந்து கூட கொரியர் அந்த மூலியமாக கூட எங்களுக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னும் மேலே வளரணும். இந்த மக்கள் மருந்தகத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். गरीब को सस्ती दवाई मिले, गरीब को दवाई के बिना मरने की नौबत ना आए, इसलिए पूरे देश में जन औषधि भंडारों का अभियान चलाया है। प्रधानमंत्री जन औषधि परियोजना के अंतर्गत आज पर्वतीय क्षेत्रों के आंतरिक भागों से लेकर मेट्रो सिटी तक 7,499 जन औषधि केंद्र कार्यरत हैं। इन केंद्रों पर 1,400 से अधिक दवाइयां एवं सुविधा पैड और सिरिंज जैसे 204 प्रकार के सर्जिकल उपकरण बाजार की तुलना में 50 से 90% कम दाम में मिल रहे हैं एवं प्रत्येक दिन तकरीबन 10 लाख मरीजों को सस्ती दवाइयां प्रदान करके पिछले 6 वर्षों में जरूरतमंद लोगों के 9,000 करोड़ रुपए की बचत हो पाई है। कम दाम पर मिल रही दवाइयां गुणवत्ता में काफी आगे है, क्योंकि यह दवाइयां सिर्फ WHO GMP सर्टिफाइड दवा निर्माताओं से ही खरीदी जाती है और साथ ही NABL लैब से जांच करने के बाद ही इसे भारतीय जन औषधि केंद्र पर पहुंचाया जाता है। जन औषधि केंद्र के संचालकों को 5 लाख रुपए तक की सहायता और महिला उद्यमी, दिव्यांग, अनुसूचित जाति व जनजाति, उत्तर पूर्वी राज्य व पर्वतीय क्षेत्रों के आवेदकों को अतिरिक्त 2 लाख रुपए तक की वित्तीय सहायता के साथ वर्ष 2014 से अब तक केंद्रों की संख्या भी बढ़ी है और दवाइयों की बिक्री में भी उल्लेखनीय प्रगति मिली है। इसी उपलक्ष्य में माननीय प्रधानमंत्री जी 3rd जन औषधि दिवस के अवसर पर 7,500वां जन औषधि केंद्र शिलांग और देश के नागरिकों को समर्पित कर रहे हैं। प्रधानमंत्री जन औषधि केंद्र मरीजों के सच्चे मित्र बनकर उभर रहे हैं। सस्ती दवाइयां हर एक नागरिक को निरोगी बनाएगी और 7,500 प्रधानमंत्री भारतीय जन औषधि केंद्र
बनाएंगे स्वस्थ भारत, आत्मनिर्भर भारत।